தமிழர்களுடைய தேச விடுதலை போராட்ட வரலாற்றிலே உலகமெல்லாம் தமிழர்களின் ராஜதந்திரியாக தன்னுடைய குரலாலும் அறிவாலும் உலகத்தை தன் பிடிக்குள் வைத்திருந்த தேசத்தின் குரல் மதியுரைஞர் அண்ணன் பாலாமன் அவர்களுடைய நினைவு நாளிலே அவருடைய திருவுற படத்திற்கு தலை சாய்த்து அந்த நிகழ்விலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ தவிசாளர் அண்ணன் சிவிக்கு சிவஞானம் அவர்களே, அண்ணன் பாலாமன் அவர்களோடு நெருங்கி பழகி அவரோடு உயிரும் காரணமாக வாழ்ந்த பல அனுபவங்களை அவரோடு கற்றுக்கொண்ட மூத்த பத்திரிகையாளர் காலை கதிர் பத்திரிகையின் ஆசிரியர் அண்ணன் வித்யாதரன் அவர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருட்தந்தி அவர்களே, வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் கல்வி அமைச்சர் மற்றும் மாகாண சபை உறுப்பினர் குரூர் ராஜேஸ்வரர் அவர்களே, பச்சை பிள்ளையா அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் எங்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி வேளமாலிகன் அவர்களே, தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர் தம்பி ஜெயக்குமார் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கௌரவ உபதவிசாளர்களே, கௌரவ உறுப்பினர்களே மற்றும் கட்சியினுடைய செயற்பாட்டாளர்களே, கட்சியினுடைய வட்டார கிளைகளின் தலைவர்களே, செயலாளர்களே, அங்கத்தவர்களே, அமைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். நான் இந்த நிகழ்விலே ஒரு தலைமை உரையாற்றுவதற்காக தான் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறேன். நினைவுரை ஆற்றுவதற்காக இதுவர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். என்னுடைய தலைமை உரைக்கு முதல் எங்களுடைய முக்கொம்பன் பிரதேசத்தினுடைய வட்டார அமைப்பாளராக இருந்த தம்பி சுதாகரன் அவர்களுடைய தந்தையார் செல்வரத்தினம் கணேசபுள்ளி அவர்கள் கடந்த 2018 12 11 இயற்கை எழுதினார். அதேபோல எங்களுடைய பரந்தன் வட்டாரத்தினுடைய செயற்பாட்டாளர் ஆசிரியர் செந்தூரன் கடந்த முறை எங்களோட தேர்தல் பயணத்திலே ஒரு பங்காளியாக இருந்தவர். அவருடைய தந்தையார் வைத்தி கனகரத்தினம் அவர்கள் இன்றைய தினம் காலமாகிவிட்டார். இம்முறை எங்களோடு தேர்தல் பணிகளிலே ஒரு பங்காளியாக திருநகர் வட்டாரத்திலே போட்டியிட்ட சாந்தியக்கா அவர்களுடைய மாமனார் பந்தோரிப்பிள்ளை லூக்கா அவர்கள் கடந்த 11 இயற்கை எழுதினார். இவர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி வர எல்லோரும் ஒரு கணம் எழுந்து பகவானம் செய்தார். தமிழர் தேசத்தினுடைய விடுதலை வரலாற்றிலே நாங்கள் ஆகுதியாக்கிய பல்வேறுபட்ட உயிர்கொடையாளர்கள் சுயினம் காரணமாக தன்னுடைய உயிரை இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்த மண்ணோடு வாழ்ந்த தேசத்தின் குரல் பாலாண்ணன் அவர்களுடைய நினைவுகளை இன்றைய நாளிலே நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். 2010 பிற்பாடு நான் நினைக்கிறேன் தமிழர் தேசங்களில் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இதுதான் முதல் தடவை நாங்கள் அவ்வாறான ஒரு நினைவு பகிர்தலை செய்கிறோம் என்று நான் எண்ணுகிறேன். அவ்வாறான ஒரு நினைவு பகிர்வுக்கு அவர் உரித்துடையவர், அவரது போராளி, அவரது வைப்பை அணிந்தவர் என்பதற்கெல்லாம் அப்பால் எங்களுடைய தேசிய விடுதலை இயக்கம் எந்தெந்த கட்டங்களில் எப்பொழுதெல்லாம் நடைபெற்றதோ, நாங்கள் எப்பொழுது எங்களுடைய போராட்ட வரலாற்றிலே எங்களை இழந்து போகிறோமோ என்று நினைக்கிற காலங்களில் ஒரு ஆபற்பாந்தவனாக தேசிய தலைவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற ஒருவராக பரிணமித்து எங்களுடைய வரலாற்றிலே புதிய அத்தியாயங்களை உருவாக்கியவர் பாலாண்ணன் அவர்கள். அதனால்தான் அவர் மதியுரைஞர், அதைவிட தேசத்தின் குரல், அவர் ஆலோசகர் என்கிற செயல்பாடுகளுக்கெல்லாம் அப்பால் கலாநிதி என்கிற ஒரு தனித்துவ பட்டத்தோடும் அவர் மிளிர்கிறார். அவர் ஒரு பல்கலைக்கழகத்திலும் கலாநிதி பட்டம் பெறவில்லை, ஆனால் அவரை கலாநிதி என்றே எல்லோரும் அழைத்துக் கொள்வார்கள்.
அவ்வாறான ஒரு கெட்டித்தனமும் வல்லமையும் வாய்ந்தவர் பாலானவர். பல போராளிகள், பல தளபதிகள், பல சமக்கள விற்பனர்களை எல்லாம் நாங்கள் இந்த மண்ணிலே கண்டிருக்கிறோம், போராட்டத்திலே அனுபவித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். உலக நாடுகளை அந்தந்த சூழலுக்கேற்று தன்னுடைய நுனிநாக்கினால் ஆங்கிலத்தை வைத்து ஒரு சின்ன வரையறைக்குள் எங்களுடைய பிரச்சனையை உலகத்திற்கு கொண்டு சென்ற, மிக சுவாரஸ்யமாக பேசி எல்லோரையும் கவருகின்ற ஒரு வல்லமை பொருந்தியவராக அவர் இருந்தார். அதனால்தான் பல கட்டங்களில், 87களாக இருக்கட்டும், 89, 90களில் கூட நாங்கள் நெருக்கடிகளை சந்திக்கின்ற காலங்களிலெல்லாம் அவருடைய பணி மிக மகத்தானதாக இருந்தது. நான் ஒருமுறை அவருடைய புத்தகத்திலே என்ன வாசித்தேன் நினைக்கிறேன், அது வித்தியம் தான் அதை எழுதியிருந்தவர் நினைக்கிறேன். பாலாண்ணே கிடையிலே ஒரு பல பேரோடு உறவுகளை வைத்திருந்தார்கள். நாராயணன் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பின் செயலாளராக இருந்தவர். அவருடைய எழுத்தாயுதம் புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார். வித்யாதரன் அவர்களுடைய எழுத்தாயுதம் புத்தகத்திலே அந்த ஒரு இடத்தை நான் வாசிப்பேன். நாராயணன் அவர்கள் இந்தியாவினுடைய வெளியுறவு செயலர், பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்புக்கு செயலாளர். ஆனால் பாலாண்ணைக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு நல்ல நெருங்கிய நட்பு இருந்தார். பாலாண்ணை இந்தியாவிலே வந்து தன்னுடைய மருத்துவத்துக்காக மருத்துவத்தை பெற முடியாமல் இருந்த பொழுது இந்தியாவிலிருந்து அவருக்குரிய மருந்து பொருட்களை நாராயணன் அவர்கள் லண்டனுக்கு அனுப்பி வைத்தார். அதே நேரம் லண்டனிலே இருந்து நாராயணனுக்கு விருப்பமான ஷர்ட் சட்டைகளை பாலாண்ண வேண்டி அனுப்பி வைத்த நாட்கள் இருப்பதாக கூட அறிந்திருக்கும். அவ்வாறு பல ராஜமந்திரிகளோடு தன்னுடைய உறவுகளை வைத்திருந்த ஒருவர். பிரிசும் அவரும் பேசியிருந்த பொழுதெல்லாம் சொல்லுவார்கள், இவர் சகோதரர்கள், நண்பர்கள் போல பேசுவார்கள். அவ்வாறான ஒரு பல காலங்களிலெல்லாம் எங்களுடைய விடுதலை வரலாற்றை ஒரு மகத்தான மனிதன். அவருடைய இழப்பு என்பது எங்கள் மண்ணை பொறுத்தவரையும் நாங்கள் இழந்து போனவர்களுக்கு அதிகம் ஒரு காரணம். அவர் இருந்திருந்தால் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய இழப்பு எங்களை எங்கோ கொண்டு சென்று விட்டது. ஆகவே இந்த வரலாற்று பாதையிலே ஒரு தேசிய தலைவனுடைய எண்ணங்களை பிரதிபலித்து அந்த தேசிய தலைவர் பிரபாகரனுடைய ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் செயல் வடிவம் கொடுத்து உலக பந்திலே எங்களுக்கு ஒரு அடையாளத்தை பெற்று தந்த பெருமனிதனுடைய நாளை இந்நாளிலே நாங்கள் நினைத்துக் கொள்வதும் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதும் மிக முக்கியமானது. ஆகவேதான் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்ற வாய்ப்பிலே வருகை தந்த அனைவரையும் நான் இந்த இடம் வரவேற்று இந்த நாளிலே நான் நினைவுகளை நான் சொன்னால் அழைத்தவர்களுக்கு பெருமதி இல்லாமல் போய்விடும். நாங்கள் பேசுவதை விட அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதே மேலானதாக கருதுகிறேன். ஆகவே இந்த நாளிலே அவருடைய நினைவுகளையும் எண்ணங்களையும் சிந்தித்து நாங்களும் எங்களுடைய பயணங்கள், எங்களுடைய மக்களிடம் இருக்கின்ற எங்களுடைய அந்த லட்சிய பயணத்தினுடைய கருத்துக்களை சரியான முறையிலே பிசகாமல் நேர்த்தியாக கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் கடப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது. அதனை நாங்கள் ஒருவரும் சிறமையில் சுமந்து செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள்.